நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விண்ணப்பங்களை 12/1/2022 முதல் 27/1/2022 வரை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை 50 ரூபாய் சேர்த்து தாம் பயிலும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 27/1/2022. மேற்காசிய நாடான UAE எனப்படும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபியில் ட்ரோன் வாயிலாக நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்புகளில் OBC எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்கும் மத்திய அரசின் முடிவு செல்லும் என உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று அதிரடியாக சோதனை நடத்தினர். மனைவி, மகன், மருமகள், பிடாமிகள் வீடு, அலுவலகம், நிறுவனங்கள் என 58 இடங்களில் சல்லடை போட்டு தேடி 2.65 கோடி ரூபாய் ரொக்கம், 7 கிலோ தங்கம், 15 கிலோ வெள்ளி மற்றும் சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இதனால் அதிமுகவினர் இது பழிவாங்கும் செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தின் 75வது விழாவை நாடு கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தங்க இந்தியாவை நோக்கி எனும் தேசிய விழாவை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக நேற்று துவக்கி வைத்தார். சர்வதேச அளவில் இந்தியாவை பற்றி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பொய் பிரச்சாரத்தை முறியடித்து நாட்டின் சிறப்பை தெரியப்படுத்த வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர ஓய்வு பெற்ற நீதிபதிகள், முன்னாள் அமைச்சர்கள், MP, MLAக்கள், அரசு அதிகாரிகள் என யாராக இருந்தாலும் மத்திய, மாநில அரசு சின்னங்கள், முத்திரைகளை பயன்படுத்தக்கூடாது என DGP சைலேந்திரபாபு எச்சரித்துள்ளார். கோவை பள்ளி ஆசிரியைக்கு தேசிய விஞ்ஞானி விருது. மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஆசிரியர் விஞ்ஞானி தேசிய கவுன்சில் தொடக்க கல்வி மாணவர்களுக்கு செயல் வழியில் கணிதம், அறிவியல் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் போட்டி நடத்தி விருது வழங்கி வருகிறது. அதில் சாராபாய் ஆசிரியர் விஞ்ஞானி தேசிய விருது போட்டியில் கோவை அரசு பள்ளி ஆசிரியை யுவராணி 2ஆம் பரிசு பெற்றுள்ளார். வணக்கம்.